புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கல்விக்காக தொடங்கப்பட்ட திட்டங்களே திமுக ஆட்சியின் அடையாளங்கள் என பெருமிதம். 26 தகைசால் பள்ளிகள், 15 மாதிரி பள்ளிகள் திட்டம் தொடக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால். அதிமுக பொதுக்குழு தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்தால் வெற்றி கிடைக்குமா? நீதிபதியின் கையில்தான் உள்ளதாக ஓபிஎஸ் கருத்து. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக யாரும் செயல்படவில்லை. ஹெச் ராஜா கருத்துக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக எம் துரைசாமி நியமனம். தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி 12 தேதியுடன் ஓய்வு பெறும் நிலையில் அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் பேடிஎம்ஐ அறிமுகப்படுத்துவதில் பிரச்சினை வராது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி. திட்டங்களை திராவிட மாடல் என்று சொல்லாமல் தமிழ்நாட்டு மாடல் என்று சொன்னால் ஆறுதலாக இருக்கும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. 45 பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆசிரியர் ராமச்சந்திரன் பள்ளி சீருடை அணிந்து விருது பெற்றார். அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ராமநாதபுரம் ஆசிரியர் ராமச்சந்திரன் பேட்டி. அரசு பேருந்தில் தொலைதூர நகரங்களுக்கு சென்று வர ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு சலுகை. 10% கட்டண சலுகை இன்று முதல் அமலுக்கு வந்தது. விரைவில் போயஸ் தோட்ட இல்லத்தில் குடியேறுகிறேன். ஜெயலலிதா அண்ணன் மகள் ஜே தீபா தகவல். நம்பர் பிளேட் இல்லாத காரில் 10 பயணிக்கும் கோவை மேயர். டீலரிடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட நம்பர் பிளேட் கிடைக்கவில்லை என அதிகாரிகள் விளக்கம். திருச்செந்தூர் நகராட்சியில் 10 நிலவிய குடிநீர் தட்டுப்பாடு. News7 தமிழ் செய்தி எதிரொலியாக லாரி மூலம் உடனடியாக குடிநீர் விநியோகம். நெல்லை எஸ்பி அலுவலகம் அருகே மின்கம்பத்தை சுற்றி போடப்பட்ட சாலை. எந்நேரமும் விபத்து ஏற்படலாம் என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள். காரைக்குடி இளைஞரை காதலித்து கரம் பிடித்த பிரான்ஸ் பெண். சொந்த ஊரில் தமிழ் முறைப்படி நடைபெற்ற திருமணம். கொலை வழக்கில் போலீஸ் பாதுகாப்போடு ஆஜராக வந்த ரவுடியை கொல்ல முயற்சி. பயங்கர ஆயுதங்களுடன் வந்த கும்பலால் சைதாப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் பதற்றம். தருமபுரி பேருந்து நிலையத்தில் தனியாக நின்ற 2 குழந்தை மீட்பு. பேருந்தில் விட்டு சென்ற பெண் குறித்து போலீசார் விசாரணை. 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 4 மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். வரலாற்று சிறப்புமிக்க டெல்லி ராஜபாதையின் பெயர் மாறுகிறது. கர்த்தவியா பாதை என மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவு. கன்னியாகுமரியில் களை கட்டிய ஓணம் கொண்டாட்டம். அத்தப்பூ கோலமிட்டு கல்லூரி மாணவிகள் உற்சாகம். கன்னியாகுமரிக்கு கொண்டுவரப்பட்ட 60 கேரவன்கள். பாத யாத்திரை தொடங்கும் ராகுல் காந்திக்காக வருகை. இங்கிலாந்து பிரதமர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தோல்வி. 60,000 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றார்.